பழகுவதற்கு நல்ல பண்பாளராக எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற மூன்றெழுத்து சிபிஆர் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பொறுப்பேற்பதை முன்னிட்டு ஒரு பாராட்டு விழா இங்கே நடைபெற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்னுடைய பாசத்திற்கு பண்பிற்கும் உரிய இனிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கதாநாயகன் இப்போது ஜார்க்கண்ட் மாநில கதாநாயகனாகவும் என்றும் கதாநாயகனாக இருக்கின்ற நம்முடைய சிபிஆர் அவர்களுக்கும் சிபிஆரை வாழ்த்தி இங்கே பேசியிருக்கின்ற தோழமை கட்சியை சார்ந்த நண்பர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இயக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொட்டேஷன் வந்து எங்களுடைய தலைமை களத்தில் இருக்கும், அவரே அந்த கொட்டேஷனை கூட சொன்னது, இட் இஸ் பெட்டர் பி ஃபெய்த்ஃபுல் தேன் ஃபேமஸ், ஒரு புகழ்பெற்றவன் என்பதை விட ஒரு விசுவாச மிக்கவனாக இருக்கணும், அதான் ஒரு கட்சியில் ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ என்னுடைய உயர்வே என் கட்சிக்கு நான் விசுவாசமாக இருக்கிறதால தான் ஒரு ஆரம்பத்தில் இளைஞரணி துணைத் தலைவர், அப்புறம் தலைவர், அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், எம்ஜிஆர் மன்ற செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், அப்புறம் அனைத்துலக இது மாணவணி செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்பு. அதே போன்று ஆட்சியிலையும் சரி, ஏறக்குறைய 15க்கு மேற்பட்ட துறைகள் ஸ்பீக்கர் உட்பட, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உட்பட. அப்போ இங்கே எதை கேட்டது, ஒரு இயக்கத்தில் விசுவாசம் என்ற அந்த ஒரு அடையாளம் தான், அந்த விசுவாசத்தின் அடையாளம் தான் நம்முடைய சகோதரர் வந்து சிபிஆர். 16 வயசில் கட்சியில் சேர்ந்து இருக்க 2 முறை எம்பி, அதே போல் வந்து வாரிய தலைவர், இப்படி கட்சிக்காக எவ்வளோ இயக்கங்களை நடத்த வேண்டும் என்ற வகையிலே தன்னுடைய அத்தனை வந்து நேரங்களையும் வந்து செலவிட்டவர் என்று சொன்னால் நம்முடைய அருமை சகோதரர் சிபிஆர் அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அது மட்டும் இல்லை, சிபிஆர் கிட்ட வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து உங்களோட ஷேர் பண்ணால் டைம் ஆகும். பொதுவாக அங்கங்கே நாங்கள் நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது அவர் என்றைக்கே நான் வந்து ஒரு முகத்தை உம்மன்னு வச்சுருக்கேன் அந்த இதையை நான் பார்க்கல. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்ச முகத்தோட, ஒரு ஹியூமரஸோட, ஒரு ஜோவியலாக, ஒரு ஜாலியாக இருக்கிற பண்பு ஏறக்குறைய என்ன போலன்னு வச்சுங்க. அதனால் ரெண்டு பேருக்கு இன்னும் தெரியல, தலையில் முடியலை, அதால் முடி இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலை சகோதரர் கோச்சிக்கக்கூடாது. பொதுவாகவே அண்ணா ஆரம்பித்த இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கம், அது திராவிட முன்னேற்ற கழகம் 1949. எங்கள் அப்பா கூட பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் மெம்பர், என்னுடைய அப்பா வந்து கவுன்சிலர், ஃபவுண்டர் மெம்பராக இருந்தவர். அப்படி வந்து ஒரு ஃபவுண்டர் மெம்பராக இருந்து கட்சியெல்லாம் வளர்த்தவங்க. அதுக்கு பிறகு பிறந்த அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது, ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு. அந்த குடும்பம் வந்து, அதாவது இப்போ கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கரையான் புத்தடுக்கு கருணாகம் உள்ளே பிறந்தது போல் திமுகவில் அண்ணாமலைக்கு பிறகு அன்னைக்கு வந்து திரு கருணாநிதி அன்னைக்கு வந்து அந்த கட்சியை வந்து கைப்பற்றிட்டார். அது வந்து புரட்சி தலைவர்களெல்லாம் வந்து அன்னைக்கு சிஎம்ஏ ஆயிருக்க முடியாது, திரு கருணாநிதி பொறுத்தவரை சிஎம்ஏ இருக்க முடியாது. நீங்கள் ஒன்று எடுத்துங்க, நீங்கள் திரு ஸ்டாலின் வந்து பேசும்போது சொல்கிறார், அது 72 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சியில் கூட அதிக நாள் இல்லை, திமுகவில் தான் இருந்தார். ஆமாம், திமுகவில் இருந்த காலம் தொட்டு தான் உங்கள் அப்பாவால் அமைச்சராக முடிஞ்சது, உங்கள் அப்பாவால் சிஎம் ஆக முடிஞ்சது. ஆனால் 72 பிறகு வெளியில் வந்தார், ஒரு தடையாவது அமைச்சராக முடிஞ்சுதா, ஒரு தடையாக சிஎம் ஆக முடிஞ்சுதா? அப்போ யார் கிங் மேக்கர்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கிங் மேக்கர். இந்த உண்மை கூட அடிப்படையான விஷயம், ஸ்டாலினுக்கு பேரில் நான் என்ன பண்ணுறது. அப்படி ஸ்டாலின் அது மாதிரி வந்து அவர் திருத்தி சொல்லியிருக்கோம், அண்ணா ஆரம்பித்த இது அவர் மறைவுக்கு பிறகு போயிடுச்சு. அது பிறகு ஒரு அந்த இயக்கத்தை இப்போ குடும்ப ஆதிக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம போராடிட்டு இருக்கோம், அதுலேருந்து வந்து தமிழ்நாடு விடுதலை பெறணும், அதுதான் வந்து ஒட்டுமொத்த எண்ணமாக இருக்கணும். அது மாதிரி நேற்று தினம் வந்து தொலைபேசி தொடர்பு கொண்டோன்னா அந்த நடப்படையர் வந்து நேரில் போங்க ஃபங்க்ஷனுக்கு, என்னுடைய சார்பில் கட்சியின் சார்பில் நம்முடைய சிபிஆருக்கு
ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். அதனால் அவருடைய சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் வந்து இந்த நேரம் தெரிவிச்சிருக்கேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டெல்லின்னு பார்த்தா அங்கே ஆதிக்கம் செலுத்தியது தமிழர்கள் தமிழர்கள். ஆனால் அது பிறகு தமிழனுடைய ஆதிக்கம் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைசர் ஆலோசகர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமாக வந்து பல கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவின் சிறந்தவர்களாக நிர்வாக திறமை பெற்றவர்களாக நம்முடைய தமிழினத்தை சார்ந்த தமிழர்கள் அத்தனை பேருமே அந்த கோல் வச்சுருந்தாங்க. ஆனால் 17 வருஷம் திராவிட முன்னேற்றக் கழகம் சொலையாக வந்து மத்தியில் அரசு இருந்தாங்க. ஏதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கவர்னர் உருவாக்கியிருப்பாங்களா? ஒரு கவர்னர் உருவாக்கல. ஆனால் 5 கவர்னர்ல தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கிய பெருமை பிஜேபி இயக்கத்திற்கு உண்டு. அதை நான் சொல்லி அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா தன்னை மிஞ்சி யாரும் வளர்ந்துடக்கூடாது, தன்னை மிஞ்சி யாரும் வளர்ந்துடக்கூடாது. அதனால் அப்படியே மட்டம் தட்டி வச்சிருக்கிற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆனால் தமிழன் என்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, தமிழனை போல ஒரு சிறந்த அறிவாளி உலகத்திலே இல்லை என்று சொல்லி தமிழனை வந்து மத்திய அரசிலும் சரி அதே போன்று இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் வந்து கவர்னராக அழகு பார்க்கின்ற இயக்கம்னு சொன்னால் அது பிஜேபி தான். நான் வந்து ஒத்துக்குவேன் அந்த அளவிற்கு வந்து. ஏன்னா கம்பேர் பண்ணோம், 17 வருஷம் இருந்து திமுக பல கவர்னர் உருவாக்கலாம், பல பேரை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் வந்து பல வகையில் நம்ம வந்து புகுத்திருக்கலாம். ஆனால் அந்த வேலையை அவங்க செய்யலை. அந்த வகையில் வந்து மத்திய அரசை பொறுத்தவரையில் பாரத பிரதமர் பொறுத்தவரையில் தமிழனுக்கு ஒரு அடையாளம் காட்டுகின்ற ஒரு வகையில் இன்றைக்கி நம்முடைய சிபிஆர் இன்றைக்கி வந்து ஒரு கவர்னர் ஆக்கிறார்கள். எனவே ஒரு நல்ல வந்து ஒரு பழகுவதற்கு நான் எப்படி சொல்கிறதில்ல, அது அதாவது அவரை பார்க்கும்போது சொல்ல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும் பார்த்தா அந்தளவுக்கு ஒரு பாசம் உங்களுக்கு. அது மாதிரி வந்து ஒரு அவரும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தா கூட சரி ஒரு பேச்சில் வந்து ஒரு கடைஞ்சொல் இருக்காது, அதே போல் வந்து ஒரு சிரித்த முகம் ஒரு ஜோவியில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழகுவதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாளர் இன்றைக்கி வந்து ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சரித்திர கூட்டத்தில் ஆண்டவனுடைய சாட்சியாக நம்முடைய அன்பண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு ஒரு பிரிவு உபசார விழா அதில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையின் மீது முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்ட தலைவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து நம்முடைய சிபிஆர் அண்ணனுக்கு வாழ்த்துரை வழங்கி ஜார்க்கண்டுக்கு வாழ்த்தி அனுப்புவது இந்த கட்சியின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய கட்சி மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியோடு பழகிய விதம், அதனுடைய அடிப்படையில் வெறும் 24 மணி நேரம் தான் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்று தான் ஃபோன் பண்ணி சொன்னோம், ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் சில பேர் பிஸியாக இருக்காங்க, சில பேர் டெல்லியில் இருந்தாங்க, சில பேர் வேற பணி காரணமாக இன்னொரு இடத்துல தமிழகத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய அழைப்பை ஏற்று எல்லா வேலையும் விட்டுவிட்டு நேராக கிளம்பி வந்து இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக அவருடைய பெயரை சொல்லவில்லை என்றால் அது பெரும் குற்றம். அது எல்லோருமே நேரம்காக பேரை சொல்லாதீங்கன்னு நம்ம சொன்னோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சராக, முன்னாள் சபாநாயகராக, இந்நாள் அமைப்பு பொதுச் செயலாளராக, குஸ்தியில வந்து மாஸ்டர் மட்டுமல்ல பேச்சிலும் கூட அதே போல எப்போதும் இருக்கக்கூடிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களை இந்த மேடையில வாழ்த்தி வணங்கி, எப்பொழுது பிரதமரை சந்தித்தாலும் கூட அவர் ஆரம்பத்தில் கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவருடைய பெயரை, ஹவ் இஸ் மிஸ்டர் ஜி கே வாசன் என்றுதான் பிரதமருடைய உரை எப்பொழுதும் என்னிடம் ஆரம்பித்திருக்கிறது. பிரதமருடைய முழு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர். காரணம், கேபினட்டில் அவருடைய பதவிகாலம் அப்படி இருந்தது. அவருடைய தந்தையாரின் மீது நம்முடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அவரின் மீது இருக்கக்கூடிய மரியாதை, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்நாள் எம்பி ஐயா ஜி கே வாசன் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்து சமீபத்தில் ரஷ்யாவுக்கு சென்று விட்டு வந்து இப்போ பேசிவிட்டு அவசரமாக கிளம்பியிருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனராக தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய
ஐயா பாரிவேந்தர் அவர்களே மிக உரக்கமாக சில முக்கியமான விஷயங்களை பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திற்கு வெளியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வருடத்தில் அதிகமாக தமிழகத்திலிருந்து பிரதமரை சந்தித்திருக்கக்கூடிய தலைவராக கூட இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லுவேன். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக எப்பொழுதும் கூட சரியான அறிவுரை கொடுக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், தொடர்ந்து நம்ம கட்சியினுடைய தலைவர்களோடு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்கள் பேரை அறிமுகப்படுத்தும் பொழுது மேடையில் கருணாகராஜன் என்ன சொன்னாங்கன்னா ரயில்வே மந்திரி என்று சொன்னார். 2024 அது நடக்கட்டும் என்று ஆண்டவனை வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை இந்த மேடையில் வாழ்த்தி வணங்கி, புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவராக இருந்து பேசிவிட்டு இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து, எஸ்ஆர்எம் குடும்பத்தினுடைய தலைவராக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய புதல்வர் அண்ணன் பிரேம் தனபாலன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே நேரமின்மை காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் ஒருவன் மட்டுமே இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன், பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். ஆனால் நான் பேசுவது அனைத்தும் கூட நம்முடைய தலைவர்களுடைய கருத்தாக அவருடைய குரலாக இங்கே பேசப்போகின்றேன். குறிப்பாக நம்முடைய தர்ம போராளி அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு கட்சி மெம்பர்ஷிப் அட்டை எழுதி அதை வழங்கியதே நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள், முன்னாள் தேசிய செயலாளர், அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர். எதையும் கூட எதிர்பார்க்காமல் தனக்கு தோணுகின்ற விஷயத்தை, நேர்மையான விஷயத்தை தைரியமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள். அவர்கள் சார்பாக அவர்கள் பேசியிருக்கும். நேரமின்மை காரணமாக அண்ணனுடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக, நம்முடைய வேட்பாளர் தேர்வு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அவர்களுடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நம்முடைய இணை பொறுப்பாளராக பொங்கலட்டி சுதாகர் ரெட்டிஜி எக்ஸ் எம்எல்சி வந்திருக்கின்றார்கள். அவருடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், நம்முடைய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், கடைக்கோடியில இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் அவர்கள் சார்பாக குரலாக இங்கே பேசுவதற்கு வந்திருக்கின்றனர். சகோதர சகோதரிகளே, நேற்று கோயம்புத்தூர்ல நானும் வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள், ஏ பி முருகானந்தம் அண்ணன்லாம் கோயம்புத்தூர்ல நேற்று சாயந்தரம் இருந்தோம். கோவை குண்டுவெடிப்பு 98 பிப்ரவரி 14 நடந்தது. 25 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. அப்ப மேடையில பேசுவதற்கு முன்பு அந்த குண்டுவெடிப்புல பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டர் வந்து மைக் எடுத்தார். மைக் எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக சிபிஆர் அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சார். அந்த குண்டு வெடிப்பு நம்முடைய ஐயா எல் கே அத்வானி ஐயா அவர்களுக்காக அந்த குண்டு திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்தது. 12 இடத்துல 12 குண்டு. எல் கே அத்வானி ஐயா அவருடைய விமானம் 90 நிமிடம் தாமதமாக வந்துச்சு. அப்ப சிபிஆர் அண்ணன்லாம் இங்க மேடையில் இருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய மேடையும் குறிவைக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போறாங்க, அத்வானி ஐயாவை கூட்டிட்டு வரணும், அந்த கன்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்காங்க, டைமிங், பிளைட் லேண்டிங் எல்லாம். அன்னைக்கு அவர் சொன்னாரு, சிபிஆர் அண்ணன் பிழைத்துக் கொண்டார் என்று நேற்று மேடையில் சொன்னது. ஏன்னா அவர்களுக்காக வைக்கப்பட்ட குண்டு, 58 சாதாரண மக்கள் என்று இருந்திருந்தார்கள். 250க்கு மேற்பட்டவர்கள் கை கால் கண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருந்தார். அதன் பிறகு சிபிஆர் அண்ணன் ஏர்போர்ட்ல இருக்காங்க, அத்வானி ஐயா இறங்கிட்டாங்க. காவல்துறை அவர்கள் அத்வானி ஐயாவை வர்றதுக்கு விடல, அங்கேயே கெரோ பண்ணி 144 போட்டு வச்சிருக்காங்க. இவர்கள் சண்டை போட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள், எல் கே அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்வையிடுற போட்டோவை அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, அந்த தொண்டர், நானும் அதிலே காயம்பட்டவன், அந்த 58 ஆத்மாக்கள் இன்னும் சமாதானமாக இல்லை, இன்னும் சமாதானம் ஆகல. அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணதுன்னா, ஒரு ஒருவராக முக்கியமான பொறுப்பிலே சென்று அமர வைத்து இந்த நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு, நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு அந்த ஆத்மா வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சாட்சியாக அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவரோ பெரிய பொறுப்புக்கு போயிருக்காங்க. அண்ணனுக்கு வேறு வேறு பொறுப்பு இருந்திருக்கிறார். 2 முறை நம்முடைய எம்பியாக, மாநிலத்தினுடைய தலைவராக, பல்வேறு யாத்திரைகளை எடுத்து பெருமைக்கு சொந்தக்காரர். பாராளுமன்றத்தில் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, சில கமிட்டியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக மெம்பராக இருந்தவர். அதன் பின்பு காயர் போர்டு சேர்மன், 450 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண காயர் போர்டு அண்ணன் கையில் எடுத்து 4500 கோடி ரூபாய் அதை விட்டுட்டு வெளியே வந்தாங்க. ஸோ பல பெருமை கம்மின் சொந்தக்காரர் தான், இது ஒன்றும் புதிமும் கிடையாது.
கேரளா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபாரியாக அதாவது இன்சார்ஜ் ஒரு மாநிலத்தினுடைய இன்சார்ஜா இருந்தவங்க எல்லோரத்தையும் பார்த்தவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவில் நம்முடைய தேசிய செயற்குழு ஒரு உறுப்பினர் எப்பொழுதுமே பிரதமர் அவர் மீது தனி பாசம் வரும்போது தொட்ட தோள்பட்டையை தொட்டது பேசுவார் பிரதமர் அவர்கள் ஆனால் பல பொறுப்புகளை இந்த கட்சியிலே பார்த்திருந்தாலும் கூட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற அந்தஸ்தை இந்த கட்சி அவரிடமிருந்து எடுத்திருக்கிறது இத்தனை நாளாக கட்சியின் அடையாளமாக கட்சியினுடைய சாட்சியாக பல பொறுப்பில் இருந்தவர் இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த புரோட்டோகால் விதிமுறை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறையின்படி அவர் வந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற பதவியை வந்து நான் ரிசைன் பண்றேன் கொடுத்தாங்க மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அதை நாங்கள் வாங்கிவிட்டு அண்மை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவித்து தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் இது எங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கண்ணில் ஒரு துளி எங்களுக்கு கண்ணீர் இருக்குது உங்களுக்கு இருக்கு ஆனா இன்றையிலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த பாதை என்பது ஒரு வித்தியாசமான பாதை ஜார்க்கண்ட் மாநிலம் நமக்கு தெரியும் மிக முக்கியமான ஒரு மாநிலம் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மாவோயிஸ்ட் நக்சலிசம்ல இருந்து கோல் ஸ்கேம்ல இருந்து முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்திற்கு நம்முடைய ராஷ்டிரபதி அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே ஆளுநராக நியமித்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முற்றும் பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக இங்கே இருந்து செல்லுகின்றார் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழக மக்களுக்கு தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க ஜெயக்குமார் அண்ணன் வாசன் அண்ணன் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை என்ன சொல்ல வந்தாங்கன்னா எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழக மாநிலத்திற்கு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு இப்ப மூன்று கவர்னர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள் இரண்டு கவர்னர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க ஐயா சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பில் இருந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க சதாசிவம் ஐயா பொறுப்பில் இருந்து இன்னைக்கு ஈரோட்ல விவசாயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு மூன்று ஆளுநர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானா புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக கவர்னராக இருக்கிறாங்க இலகணேசன் ஐயா மணிப்பூர் கவர்னராக இங்கே இருந்து சென்றாங்க வெஸ்ட் பெங்கால் இன்சார்ஜ் போட்டாங்க இன்னைக்கு நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க அதுவும் முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட் சி பி ராதாகிருஷ்ணன் இன்னும் இரண்டு நாட்களில் ராஞ்சியில் கவர்னராக பதவியேற்க இருக்கிறாங்க அதனால் இது எந்த ஒரு மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை நமக்கு மூன்று சிட்டிங் கவர்னர்ஸ் இன்னைக்கு தமிழக மக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கௌரவம் கொடுத்திருக்காங்க இது பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களாம் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி 25 எம்பி வச்சுருக்கா எங்களுக்கு மரியாதை இல்லையா 33 வச்சுருக்கா எங்களுக்கு மரியாதை இல்லையா என்ன எடுத்தாலும் எதை பார்த்தாலும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று இது இரண்டு காரணம் அந்த கட்சியினுடைய தொண்டனாக இரண்டு காரணத்தை இங்கே சொல்லுவது என்னுடைய கடமை காரணம் நம்முடைய கட்சியில் எப்பொழுதுமே கட்சிக்காக விசுவாசமாக யார் உழைத்தார்கள் யாருக்கு அந்த தலைமை பண்பு இருக்கிறது அதை எப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வானதி சீனிவாசன் அவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி கொண்டு அகில இந்திய தலைவியா உட்கார வைக்கிறது அதன் மூலமாக எப்படி பயன்படுத்துவது அந்த சிந்தனை ஒரு பக்கம் கட்சியில போயிட்டு இருக்கு அடுத்து இலகணேசன் ஐயாவை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை எப்படி நாட்டு மக்களுக்காக அவர்களை அர்ப்பணித்து அவர்களுடைய ஆளுமையை நாட்டிற்காக பயன்படுத்துவது என்பது இரண்டாவது சிந்தனையாக போய்கொண்டிருக்கும் இன்று அது மறுபடியும் நம்முடைய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கௌரவம் இது அதனால் சிபிஆர் அண்ணன் எங்கே சென்றாலும் கூட ஆல்ரெடி அவங்க ஸ்பீச் பார்க்கணும் நேற்று ஏர்போர்ட்ல பேசினாங்க ஒரு கவர்னர்னா எப்படி இருக்கணும்னு டிஃபைன் பண்ணாங்க ஒரு கவர்னர் என்பவர் ஒரு கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஜட்ஜ் மாதிரி ஆனால் அரசியல் கட்சியில் நீங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற லாயர் மாதிரி நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களுக்காக வாதாடலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நான் கவர்னராக செல்லும் பொழுது நான் ஒரு கோர்ட்டு நிற்கிற ஜட்ஜு மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு ஓமை எவ்வளோ துண்ணியமாக சொல்கிறாங்க பாருங்க என்ன எங்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறாங்க நான் என்ன செய்ய போகிறேன் அதனால் கடினமான பணி தான் இது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஜார்க்கண்டனுடைய ஆளுநர் என்பது சாதாரண பணி இல்லை பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அதில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி ஒரு ஒரு பொறுப்பிலுமே இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையை பெற்று அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்று பாரத பிரதமருடைய நம்பிக்கையை பெற்று தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ ஜார்க்கண்ட் கவர்னராக 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பார்
அதே நேரத்துல இன்னும்றியும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வயது வெறும் 65 தான். நேற்று சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம். ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடரா இருந்து அசாமினுடைய கவர்னராக இருப்பவருடைய வயது 81. நான்கு பேர் 76ல இருந்து 80 வயசுக்குள்ள. அதனால் இதுவும் முதல் படிதான், இதுவும் முதல் படிதான். இன்னும் பல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். முதல் படியாக கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க. தொடர்ந்து இதிலே உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டனாக நான் விருப்பப்படுகின்றேன். அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்றீங்க. கடைசியாக இரண்டு முக்கியமான நபருடைய ரெசிக்னேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கு. ராஜாண்ண சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தலைவராக கட்சியில சேர்த்தனா நீ வந்ததுக்கு அப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வாங்கி வெளியே அனுப்பிட்டிருக்கேன். நான் சொன்னேன், ஆமாங்கண்ணா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இலகணேசன் ஐயா வந்து கண்ணீர் துளி அவர் கண்ணீர்ல கண்ணில் தண்ணி வருதுங்க. ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டார். நாங்கள் சொன்னால நீங்க கொடுக்கலன்னா கவர்னர் ஆக முடியாது, நீங்க கொடுத்தது ஆகணும். அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு கனத்த இதயத்தோடு இலகணேசன் ஐயா கொடுத்தாங்க. இன்னைக்கு சிபிஆர் அண்ணன் வந்து சேர்ல உட்கார சொன்னால் உட்கார மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், அண்ணா நீங்க உட்காருங்க, அதுக்கப்புறம் நான் உட்காரணும் சொன்னார். தலைவரே, என் பேச்சு இது வரைக்கும் நீ கேட்டதில்லை, இன்னைக்குனாச்சும் கேள்வார். அண்ணா உங்கள் பேச்சை எப்பொழுதுமே உங்கள் பேச்சை எப்பொழுதுமே கேட்டிருக்கின்றோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி எங்கே சென்றாலும் கூட எங்களுக்கு தெரியும். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பாக நீங்கள் செயலாற்ற போவது இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். அதனால் எங்கே சென்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய குரலாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்தில் எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தேசியமும் தெய்வீகமும் நம்முடைய இரு கண்கள் என்பதை உரத்த குரலில் உலகத்திற்கு சொன்ன முதல் தமிழ் குரல் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய குரல். அவருக்கு மாலை அணிவித்து அவர் பெயரிலே இருக்கின்ற இந்த புனித மண்டபத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பெரும் பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் முதற்கண் உணர்ந்து நிற்கிறேன். தேசியமும் தெய்வீகமும் நம்முடைய இரு கண்கள் என்பதால் தான் நம்முடைய பயணம் எத்தனையோ தோல்விகளை கடந்தும் வெற்றிகரமான பாதையில் வெற்றி இலக்கை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இனிய விழாவில் என்னை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கின்ற எப்பொழுதும் அண்ணனை டிவியில் பார்த்தா ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுகிறார், இன்னொரு நாள் வாலிபால் விளையாடுகிறார், இன்னொரு நாள் பார்த்து நான் அசந்தே போய்விட்டேன், அண்ணனை கண்டாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கினார். குஸ்தி சண்டைக்கு களத்திலே இறங்குகின்றவராக இருக்கிறார். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர். நான் அவருடைய வீட்டிலே சென்று அவரை சந்தித்த நேரத்தில் அடித்தட்டிலே இருக்கின்ற மக்கள் ஏதோ தங்கள் வீட்டுக்குள்ளாக வருவதைப் போல அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுடைய இல்லத்திற்குள்ளே வந்து தங்களுக்கு வேண்டியதை கெட்டு பெற்றுச் செல்கின்ற ஒரு அற்புதமான சூழலை பார்த்தேன். அப்படி எல்லோருடைய மனதிலும் ஒரு நிறைவான இடத்தை பெற்றிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவர் அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே. இங்கே தலைவர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், சிபிஆர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்கள். என்னுடைய தந்தையின் இளைய தம்பி மூன்று முறை கோவை பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவர் என்னுடைய சித்தப்பா சி கே குப்புசாமி அவர்கள். அவர் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தபோது அவர் கேட்ட சீட்டு எது என்று சொன்னால் எனக்கு மீண்டும் கோவையை தர வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
மூப்பனார் ஐயா அவர்களிடத்திலே சென்று கேட்டபோது நான் இருப்பதோ பாரதிய ஜனதா கட்சி, மூப்பனார் ஐயா அவர்களோ தமிழ் மாநில காங்கிரஸிலே இருக்கிறார்கள், அதனுடைய தலைவராக நிறுவன தலைவராக இருக்கிறார்கள். ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை அங்கே நிறுத்துவதுதான் எளிதாக பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க முடியும் என்பது எல்லோருக்கும் புரிந்திருக்கின்ற நேரத்தில் மகத்தான ஒரு அரசியல் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்களுக்கு புரிந்திருக்காதா? ஆனால் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சித்தப்பாவை பார்த்து சொன்னார், குப்புசாமி நீ 39 தொகுதியில் எதை வேண்டுமானாலும் கேள், கோயம்புத்தூரை தவிர, ஏனென்று சொன்னால் குடும்பத்திற்குள் ஒரு படை வருவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், என்னுடைய சித்தப்பா அந்த தொகுதியிலே போட்டியிட்டிருந்தால் நான் நிச்சயமாக அந்த தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி பெறுவதற்குத்தான் வாய்ப்பு இருந்தது. அதனால் தான் நான் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சமயோஜிதமாக சொன்னேன், ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே இருந்த நேரங்களில் எல்லாம் அந்த தலைவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதை கற்றிருந்த போதும் மூப்பனாருக்கு நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும். இதயத்தில் இருந்து எழுகின்ற அந்த நன்றியை எப்படி சொன்னேன் என்பதை இன்னைக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வெளியே வெற்றியை எளிதாக்கியவர் நம்முடைய அருமை தலைவர் மூப்பனார் அவர்கள்தான். அவர் ஒரு சிரிக்காத வேட்பாளரை எனக்கு எதிராக நிறுத்திய காரணத்தால் தான் நான் வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னேன். ஆனால் அந்த வேட்பாளரை குறைத்து சொல்ல வேண்டும் என்பதல்ல, எனக்கு உண்மை தெரியும், ஆனாலும் அதை வெளிப்படையாக அந்த நேரத்திலே சொல்ல இயலாதல்லவா? அப்படி என்னுடைய ஏற்றத்தாழ்வுகளில் என்றைக்கும் உடன் இருக்கின்ற மூப்பனார் ஐயா அவர்களுடைய வாரிசு அருமை தலைவர் வாசன்ஜி அவர்களே, ரயில்வே வந்து யாருக்கு இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அன்ரசரோடு கிளாஸ் மட்டும்தான் ஏழை மக்களுக்காக இருந்தது. ஒட்டுமொத்த ரயில்வே துறையையும் ஏழை மக்களுக்காக திறந்து விட்ட ஒரு மனிதர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஆர்மை அண்ணன் மூர்த்திஜி அவர்கள் தான். அவர் வந்த பின்புதான் ரயில்வே ஸ்டேஷனு, ரயில்வே நிர்வாகம், சாதாரண மனிதன் கூட சென்று மேல்நிலையில் இருக்கின்ற அதிகாரிகளை எல்லாம் சந்திக்க முடியும் என்கின்ற நிலை இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டது. அப்படி ஏழை மக்களுக்காக அல்லும் பகலும் பாடுபடுகின்ற நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அருமை தளபதி அருமை அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களே, ஏழையில் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்படி பாடிபடுகின்ற பொழுது அந்த அடித்தட்டு மக்களில் ஒருவராக பிறந்து அந்த அடித்தட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று ஒரு சாதாரண மனிதன் தலைவனாக உருவாகி, அப்படி உருவாகிய தலைவன் தன்னை அரசியலிலே நிலைநிறுத்திக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்படி ஏழைகளின் ஏந்தலாய செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் நம்முடைய மூர்த்தி அவர்களே, ஜெகன்மூர்த்தி அவர்களே, நெசவாளருடைய நேசனாய், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராய், அரசியலில் நெளிவு சுழிவுகளை மிக எளிதாக விவாதித்து ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கின்ற நெசவாள பெருமக்களினுடைய மகத்தான தோழன் அருமை தலைவர் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ சி சண்முகம் அவர்களே, பேசும்போது தலைவர் மனதில் பட்டதை பேசுவது இயற்கைதான். ஆனால் நாம் மனதில் பட்டதை பேசுகிற பொழுது அடுத்த தலைவருக்கு ஒரு சிறிய இடைஞ்சலை கூட கொடுத்து விடக்கூடாது. ஆனாலும் கல்லூரி தோழர் என்கின்ற காரணத்தால் ஆரம்பியண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு சில நெருடல்களை தந்தாலும் எந்த இடத்திலும் எனக்கு தெரிந்து மனதில் பட்டதை மறைத்து பேசாத
ஒரு மகத்தான தலைவர் நான் எப்பொழுது சந்தித்தாலும் யாதவ குலத்தின் மகத்தான தலைவரே என்று அழைக்கின்ற அருமை சகோதரர் நம்ம இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்களே தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுமா அது இன்றைக்கு உண்மை என்பதை நினைநிறுத்தி பாரிவேந்தனுடைய அவர்களுடைய வாரிசாக யாருமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தயங்கிய நேரத்தில் நான் உங்களோடு கூட்டு என்று சொன்ன நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்களே அவருடைய அருமை மகன் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களே இன்றைக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய சார்பில் இங்கே கலந்து கொண்டு நம்மை வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கின்ற அருமை தம்பி நம்முடைய அருமை தலைவர் தனவால் அவர்களுடைய அருமை மகன் பிரேம்குமார் அவர்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் எது என்று கேட்டால் அரசியல் ராஜதந்திரங்களை எல்லாம் தன்னுடைய மனதிலே வைத்து அதே நேரத்தில் மொழி புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தமிழகம் முழுவதும் சுழற்றி சுழன்று பணியாற்றி வருகின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய மாநிலத்தினுடைய சக இன்சார்ஜ் அருமை சகோதரர் சகப்பிரபாதி சுதாகர் ரெட்டிகார் அவர்களே உழைத்தால் கிடைக்காத வெற்றி இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய அருமை சகோதரி வானதி சீனிவாசன் தான் மிகச்சிறந்த உதாரணம் வானதி சினிமாவில் நடித்ததில்லை வாழ்க்கையில் நடிக்க தெரியாதவர் வானதி என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமில்லை ஆனால் சினிமாவிலே கூட நடிக்காத வானதி அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம் கமலஹாசனை எதிர்த்து வெற்றி பெற முடியுமா என்று எல்லோரும் நினைத்த நேரத்தில் உண்மையாக உழைத்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை நிலைநாட்டுகின்ற முகமாக 4 தாமரைகளில் 1 தாமரையாய் தோயிலே மணந்திருக்கின்ற நம்முடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி என் அருமை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே எத்தனை ஆண்டு கால பயணம் வெற்றிகளை சுவைத்தோமா என்று சொன்னால் வெற்றிகளே கிடைக்காது சீந்துவார் இல்லை என்று சொன்னாலும் சீரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தொடங்கப்பட்ட பொதுவாழ்வில் என்னோடு இணைந்து இன்றைக்கு 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் பாரத தேசம் உலக அரங்கில் ஓங்கி உயர வேண்டும் என்கின்ற சிந்தனைக்காக மட்டுமே தொடர்ந்து என்னோடு இணைந்து பயணிக்கின்ற நம்மால் கல்வி கடல் என்று அழைக்கப்படுகின்ற ஆழ்ந்த அறிவுக்கு சொந்தக்காரர் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்ற ஒரு பேரறிஞர் என்று சொன்னால் அது நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள்தான் சாப்பாட்டுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு உணவு தருவதுதான் என்னுடைய முதல் வேலை உண்ட பின்பு அதனுடைய வலிமையை கொண்டு பாரதிய ஜனதா கட்சி உயர வேண்டும் என்பதற்காக காசில்லாத நேரத்திலே கூட எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கட்சிக்கு கடமையாற்றிய அருமைக்கும் பாசத்திற்கும் உரிய என்னால் அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய அருமை சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களே
பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி என்று சொன்னவர்கள் எல்லாம் ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பழிச்சொல் இல்லாத ஒன்றே இருப்பதாக சொல்வதுதான் பழிச்சொல் அந்த பழிச்சொல் என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி தீண்டாமையை ஆதரிக்கின்ற கட்சி என்று உலகம் சொல்லிய போது இதிலே தீண்டாமைக்கு இடமில்லை இதுதான் உண்மையான தீண்டாமை இல்லாத ஒரு பேர் இயக்கம் என்று தன்னை அதில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் அறிவில் ஒரு மகத்தான உயரத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்ற ஆளுமை அண்ணன் பி பி துரைசாமி அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சியிலே தொடங்கி அது திராவிட முன்னேற்ற கழகமாக மலர்ந்து அதிலே ஒரே குரலாய் ஓங்கி ஒழித்து இறக்கின்ற பொழுது கூட ஒரு உண்மையை சொல்லி உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு அந்த இயக்கத்திலே அப்படி ஒரு மனிதனை நான் இன்றைக்கு வரை பார்க்கவில்லை அவர் சொன்னார் நான் ஏழையாகவே பிறந்தேன் சட்டமன்ற உறுப்பினரான பின்னும் கூட ஏழையாகவே இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து காட்டிய அருமை அண்ணன் அவருடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோவிந்தசாமி அவர்களை நான் மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூறுவேன் என்று சொன்னால் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் தூய்மை என்பதை கடைப்பின்றி நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அத்தகைய கோவிந்தசாமி அண்ணனுடைய வாரிசு நம் அனைவரே அன்பையும் ஊரங்கே பெற்றிருக்கின்ற ஏஜி சம்பத் அவர்களே இன்றைக்கு என்னிடத்தில் கேட்டார்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பயணித்த ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் இன்றைக்கு விட்டுவிட்டு வேறொரு நிலைக்கு செல்கின்றீர்களே உங்களுக்கு மனதிலே நெருடல் இல்லையா என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிற போது சொன்னேன் கவாஸ்கர் மிகச்சிறந்த ஓபனிங் பேட்ஸ்மேன் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை ஆனால் கவாஸ்கர் கூட ஒரு நாள் தன்னுடைய காலணிகளை பூட்ஸை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தி டே ஹஸ் கம் வி ஹேவ் டு ஹேங் தி பூட்ஸ் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலை வருகிறது இன்றைக்கு சிபிஆர் அவர்களுக்கு அதனுடைய அரசியல் வாழ்வில் ஒரு பரிணாம வளர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதாரண உறுப்பினர் என்கின்ற நிலையிலே இருந்து மாறி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது நான் சொன்னேன் கிரிக்கெட்டிலே மிகப்பெரிய வலிமை ஒரு டீமுக்கு எது என்று கேட்டால் உட்கார்ந்திருக்கிற பெஞ்சினுடைய ஸ்ட்ரென்த் என்று சொன்னேன் உள்ளே விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம் என்று சொன்னால் உள்ளே வர துடிக்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள் வெளிப்புறத்தில் இருப்பதுதான் உண்மையாலும் அந்த டீம் காலத்தை கடந்து தொடர்ந்து வெற்றி பெறப் போகிறது என்பதற்கான அடையாளம் எல்ஜி அவர்கள் சென்று விட்டார்கள் தமிழிசை அவர்கள் சென்று விட்டார்கள் சிபிஆர் இன்றோடு செல்லுகின்றார் ஆனாலும் மகத்தான இயக்கமாக இந்த இயக்கம் தன்னுடைய பயணத்தை தமிழகத்திலே தொடரும் புதிய சிகரங்களை தொடும் என்பதற்கு காரணமாக இருக்கின்ற அண்ணாமலையினுடைய தலைமை எத்தகைய தலைமை என்று கேட்டால் சீறி வருகின்ற சிங்கம் அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி எதற்கும் இல்லை அப்படி ஒரு மகிழ்வான சூழ்நிலையில்தான் இந்த இயக்க அரசியல் பயணம் என்பது இன்றைக்கு எனக்கு நிறைவேற்றிருக்கிறது இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்ற மகத்தான எழுச்சி மிகுந்த தலைவர் நம்முடைய அன்பையும் நம்முடைய அத்துணை நம்பிக்கையையும் உறங்கே பெற்றிருக்கின்ற இந்த தமிழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் வலிமையான பாரதம் பலமான தமிழகம் என்று சொன்னார் நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்தின் உச்சியை பாரத தேசம் தொடுகிற பொழுது பாரத தாயின் உச்சியை முத்தமிடுகின்றவளாக தமிழ் தாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன்
நான் தலைவராக இருக்கின்ற நேரத்திலும் சரி
நான் தலைவராக இல்லாத போது துணை தலைவராக நிர்வாகியாக பணியாற்றிய காலத்திலும் சரி மயிலாப்பூர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்காக ஒதுக்கி தருகிறார்கள். இன்றைக்கு போல் அன்றைக்கு திமுக 75 கோடியை காசோலையின் மூலமாக கூட்டணிகளுக்கு தரவில்லை, நமக்கு தொகுதியை தந்துவிட்டார்கள். நம்மிடத்தில் மிகப்பெரிய பணம் இல்லை. நான் நினைவு கூறுகிறேன், லேலாண்டு சீனிவாசன் அவர்கள் உடனே இங்கே இருக்கிறவங்களா நீங்க நினைச்சுக்கூடாது, ஏதாவது லேலாண்டு முதலாளிதான் வந்து பெரிய பணத்தை அள்ளி தந்து விட்டார் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. லேலாண்டு சீனிவாசன் அவர்கள் சாதாரண லேலாண்டு நிறுவனத்திலே ஒரு ஸ்டோர் கீப்பராக இருந்தவர். அப்படி ஸ்டோர் கீப்பராக இருந்தவர் தன்னுடைய பிஎஃப்ல முழுமையாக லோனை போட்டு அந்த லோனை எடுத்து கேனனுடைய வெற்றிக்காக செலவழித்து அவரை வெற்றி பெற வைத்தவர். அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி மாற்று இயக்கங்களிலே இருந்து தனித்து நிற்க முடிகிறது. மட்டுமல்ல, எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை தாங்கி நிற்க முடிகிறது. அதேபோல இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் இங்கே பேசுகிற பொழுது சொன்னீர்கள், 5 கவர்னர்களை தந்த ஒரு மகத்தான பாரத பிரதமர் மோடி என்பதை நீங்கள் சொன்னீர்கள், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு 3 பேர் கவர்னராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அருமை டாக்டர் முருகமணி அவர்களால் தான். ஏன் தெரியுமா? முருகமணி அவர்கள் தான் தமிழிசையை அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியில மெம்பராக சேர்த்தியவர். இல்லை என்று சொன்னால் தமிழிசையுடைய பயணம் தேசியத்தின் பால் இருந்திருக்கும், ஆனால் மாற்று இயக்கத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அதேபோல நம்முடைய எல்ஜி அவர்கள், அன்றைக்கு முருகமணி அவர்கள் எல்ஜியை சந்தித்து இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் எல்ஜியே நிச்சயமாக இழந்திருப்போம். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனேயே உடனடியாக முதலுதவிகளை செய்து மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவரோடு இருந்து அவரை காப்பாற்றிய பெருமை யாருக்கு என்று சொன்னால் நம்முடைய முருகமணி அவர்களுக்கு தான் உண்டு. அதேபோல எனக்கு உடல்நலக்குறைவு வந்த போதும் உடனடியாக என்னோடு இருந்து எனக்கு மன ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் உறுதுணையாக இருந்து நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு காரணமாக இருப்பவர் நம்முடைய அருமை சகோதரர் மருத்துவர் முருகமணி அவர்கள். இப்படி எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுகின்ற மகத்தான தொண்டர்களை கொண்ட இயக்கம் என்கின்ற காரணத்தால் தான் இந்த இயக்கம் எத்தனையோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாண்டி வளர்ந்து கொண்டே இருக்கலாம். அருமை சகோதரர்களே, நான் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எத்தனை நிகழ்வுகளை எடுத்து சொன்னாலும் அதற்கு ஈடில்லை. என்னோடு இணைந்து பணியாற்றிய ஜி கே குமாரவேல் இன்றைக்கு இல்லை, என்றோடு இணைந்து பணியாற்றிய ராஜசிம்மன் அவர்கள், அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள், அருமை சகோதரர் தனசேகர் அவர்கள், நம்முடைய கவுன்சிலர் எல்லாம் மாமன்ற கவுன்சிலர் வீடு எப்படி இருந்து தெரியுமா? நான் போய் பார்த்தேன். அவரை ஆதரித்து பேசுகிற நேரத்தில் சொன்னேன், நான் திமுகவை பார்த்து கேட்கிறேன், இப்படி எப்பொழுது விழுந்து விடுமோ என்கிற வீட்டில் ஆளுகின்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் ஒருத்தரையாவது திமுகவிலே காட்டுங்கள். ஏனென்று சொன்னால் கோவிந்தசாமி அண்ணனுக்கு பிறகு ஏழையாக இறந்து போகின்ற ஒரு திமுக காரர் கூட இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் அரசியல் பேசவில்லை, உண்மையை எடுத்து சொல்கிறேன். அப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு புறம், அதனால் தான் இந்த இயக்கம் வலுவோடு இருக்கிறோம். எல்ஜி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய காலம், தலைவர் கிருபாநிதி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய காலம், அருமை அண்ணன் ராஜாவோடும் பொன் ராதாகிருஷ்ணனோடும் இணைந்து பணியாற்றிய காலம், இன்றைக்கு மாற்று இயக்கத்திலே இருந்தாலும் இந்த இயக்கம் ஒரு கட்டத்தை தாண்டுவதற்கு நம்மோடு இணைந்து பணியாற்றிய அருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள், அருமை சகோதரர்கள் நாசே ராமச்சந்திரன் அவர்கள், அருமை சகோதரர் சிவராமன் அவர்கள், காசிமுத்து மாணிக்கம் அவர்கள்,
நாட்களிலெல்லாம் நான் இந்த நேரத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகிறது என்று சொன்னால், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொன்னார். ஒருவர் மாற்று இயக்கத்திலே இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை மாறுகொண்ட பார்வை பார்ப்பது சரியல்ல. எங்கே இருந்தாலும் அவர்கள் வாழ்க என்று நான் ஒரு முறை சொன்னேன். என்னிடத்தில் கேட்டார்கள், அருமை தளபதியாக எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றுகின்ற அம்மாள் அன்போடு ஜேவி என்று அழைக்கப்படுகின்ற ஜெகவீர பாண்டியன் அவர்கள் திமுகவுக்கு சென்ற நேரத்தில் பத்திரிகை நிருபர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், இவர் திமுகவுக்கு போய்விட்டாரே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னேன். நம்முடைய நேர்கொண்ட பார்வை மாறாத போது நம்முடைய இயக்கம் மகத்தான வெற்றி பெறும் என்பதை மறந்து விடாதீர்கள். மகத்தான வெற்றி பெறும். அருமை சகோதரர்களே, அரசியல் என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல. அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். அதிலே வெற்றிகளும் வரும், தோல்விகளும் வரும். நாம் அரசியல் தலைவர்களை சந்திக்கிற பொழுது ஒவ்வொரு தலைவர்களிடத்திலுமே இருந்து நாம் ஒரு மகத்தான மிகப்பெரிய அவருடைய நற்குணத்தை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் வியந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வாயை திறந்து சொல்கின்ற பொழுது ஒரு நொடிப்பொழுதிலே அதை கிரகித்துக் கொள்கின்ற மகத்தான சக்திக்கு சொந்தக்காரர் நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். கலைஞரிடத்திலே நான் பார்த்த ஒரு மகத்தான குணம் என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய தோல்வியை நேற்று இரவோடு அவர் கேட்டிருப்பார், அடுத்த நாள் காலையிலே முரசொலியிலே வீடு கொண்டு எழுவார். தோல்வி அன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். ஆட்சியை இழந்ததோடு மட்டுமல்ல, கடைசியிலே அவர் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்ற தருணங்களும் உண்டு. அப்படிப்பட்ட சூழலிலும் உழைப்பை நிறுத்தாதவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன், எப்படி எனக்கு இந்த இதெல்லாம் வந்தது என்று சொன்னால், இதற்கெல்லாம் காரணம் வாஜ்பாய் அவர்கள்தான். வாஜ்பாய் அவர்கள்தான் மாற்று சிந்தனைகளுக்கும் உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தான். வாஜ்பாயை போன்ற மகத்தான ஜனநாயக உறவு கொண்டவரை நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு கூட அருமை அண்ணன் கருப்புச்சட்டைக்கு சொந்தக்காரர் வீரமணி அண்ணன் அவர்கள் மாற்று சிந்தனைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சிபிஆர் அவர்களுக்கு என்று ஒரு இக்கு வைத்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இக்கு வைத்து வாழ்த்து சொன்னாலும் தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக உடைத்து விட்டார். சிபிஆர் எப்படி பணியாற்றப் போகிறார் என்பதை நேற்றே சொல்லிவிட்டார் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதை எப்படி என்று சொன்னால், நெஞ்சிலே உறுதி வேண்டும், சிந்தனையில் நேர்மை வேண்டும், எதற்கும் அஞ்சாத தன்மை வேண்டும், காலத்தை பற்றி கவலைப்படாமல் இறைவன் வந்திருக்கின்ற காலம் முழுவதும் உழைப்பதற்கு தயாராக வேண்டும். வெற்றி நிச்சயம் மட்டுமல்ல, வெற்றி சத்தியம். அந்த உணர்வோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நான் எங்கேயும் பெருமையாக சொல்வேன், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். ஏன் அதை பெருமையாக சொல்ல முடிகிறது என்று சொன்னால், நமக்கு ஒரே சிந்தனை தான். அந்த ஒரே சிந்தனை எது என்று கேட்டால், உலகத்தின் வல்லரசாய் பாரத தேசம் உயர்ந்திடல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கா? இல்லை. எவ்வளவு நட்பண்புகளை கொண்ட இந்த பாரத தேசம் ஒரு கட்டத்தில் பஞ்சத்தால் பட்டினியால் இந்த மக்கள் வீழ்ந்து சாகிட்ட நிலை இருந்ததே, அதை மாற்றி இப்படி இருந்த கை இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது. உலகத்திற்கு அள்ளி தருகின்றவராக நாம் மாறி இருக்கிறோமே. அதுதான் மோடி அவர்களுடைய சாதனைகளில் மகத்தான சாதனையாக நான் பார்க்கிறேன். உலகமே கோவிட் என்கின்ற கொள்ளை நோயை கண்டு பயந்த போது அதற்கு மாற்று மருந்து இல்லாத நிலையில்
அதை தடுக்கின்ற தடுப்பூசியை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அதை அத்தனை கோடி மக்களுக்கும் இந்தியாவில் தந்ததோடு மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கின்ற ஏழை மக்களுக்கெல்லாம் இலவசமாய் தந்த ஒரு மகத்தான பிரதமர் மோடி அவர்கள். அந்த மகத்தான பிரதமர் தான் இன்றைக்கு தமிழினத்திற்கு ஒரு மகத்தான பரிசாக மூன்றாவது கவர்னரை தந்திருக்கிறார்கள். இது ஒரு புதிய வரலாறு, எழுச்சி மிகுந்த வரலாறு என்பதில் மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. அதில் நீங்கள் எல்லோரும் ஒன்றை சொன்னீர்கள், நான் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, நம்முடைய இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இது ஏதோ நான் உங்களுக்கு தருகின்ற அறிவுரை அல்ல, இது மட்டும்தான் நடைமுறையிலே நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணா சொன்னதுதான், இது என்னுடைய கருத்தல்ல, நான் எப்பொழுதும் சொல்கிறேன், மாற்று இயக்கத்திலே இருந்து சொல்கின்ற நல்ல கருத்துக்களை கூட நம்மளாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் வாஜ்பாய் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அப்படி ஒரு கருத்து தான் இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு அண்ணா சொன்னாராம், வந்தவன் போனவனை எல்லாம் வைத்து இயக்கம் நடத்தினால் காலத்தில் காணாமல் போய்விடுமா, யார் எந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வார்கள் என்று பார்த்து அவனிடத்திலே இயக்கத்தை ஒப்படைத்தால் மகத்தான வெற்றி சாத்தியம் என்று சொன்னார்கள். அதனால்தான் 52 தேர்தலை கண்டு அங்கிய ஒரு இயக்கம் 57 தேர்தலை சந்திக்கிறது, 62 எதிர்கட்சி ஆகிறது, 67 ஆட்சிக்கு வருகிறது. அதில் இருந்து இன்றைக்கு வரை அவர்கள் ஒன்று ஆட்சி கட்டிலே இருக்கிறார்கள், இல்லை எதிர்கட்சி வரிசையிலே அமர்கிறார்கள். ஆனால் அண்ணாமுடைய தலைமை அதற்கு மாற்றாக வரும் வரப்போகிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தலைவர் அவர்களுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற பண்பு உங்களிடத்தில் இருக்கலாம், எல்லோருக்கும் இடத்துல இருந்தும் வேலை வாங்குகின்ற திறமை உங்களிடத்தில் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நற்குணம், யாரை பார்த்தாலும் உடனே அவருடைய மனதிலே இடம் பிடிக்கிற அளவிற்கு அன்பான சொல்லுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். இன்றைய அரசியலில் நேர்மை என்பதை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நேர்மைக்காக போராடுகின்ற மகத்தான தளபதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக தொடரும், அதற்கு இறைவன் உறுதுணையாக இருப்பான். நிச்சயமாக ஒரு மகத்தான மாற்றத்திற்கான விதையாக நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். அவருடைய பயணம் வெற்றி பெறட்டும். நான் இன்றைக்கு இங்கே இருந்து புறப்பட்டு சென்றாலும் ஒன்றை சொல்லுவேன், எந்த நம்பிக்கை வைத்து குடியரசுத் தலைவர் அவர்களும், எந்த நம்பிக்கை வைத்து பாரத பிரதமர் மோடி அவர்களும், எந்த நம்பிக்கை வைத்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு இக்கட்டான பிரச்சனையில் இருந்த மாநிலத்திற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்களோ, அந்த வாய்ப்பை இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அடித்தட்டிலே இருக்கிற மலைவாசி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், வறுமையினுடைய விளிம்பில் இருக்கின்ற மக்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நான் அரும்பணி ஆற்றுவேன். நிச்சயமாக தமிழன் பெருமையை உலகறிய செய்கின்ற விதமாக நான் பணியாற்ற வேண்டும். அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பிரார்த்தனைகளும் என்பால் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.